ஸோ வணக்க மக்களை நீங்கள் பார்க்குறது இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எம்பர் லைக் ஸோ எனக்கு இந்த வீட்டில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி லைட்டில் இருக்கிற ஸோ சில ப்ரோட்டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோட்டிப் ஒரு நியூ பிளேயரோட மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸோ சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஸோ இந்த வீடியோ அப்புறம் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் நீங்கள் எவ்வளோ சேர்க்கறதுக்கு லேண்ட் ஆகிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக லேண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சீக்கிரம் போய் லூட் எடுத்து ஸோ எனிமே வந்து ஈஸியாக கில் பண்ண முடியும். ஸோ இது எப்படி வந்து லேண்டிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் எப்பவுமே லேண்டிங் ஆகும்போது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லேண்டிங் ஆனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் இருக்கிறீங்க. இதே பார்த்தீங்கன்னா வந்து இதை 45 டிகிரி வந்து டில்ட் ஆகி நீங்கள் வந்து லேண்டிங் ஆனீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே சீக்கிரம் இறங்கலாம். ஸோ என்னோட வந்து பட்டன்ஸை பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் வந்து எந்த மாதிரி சார்ஜ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் வச்சு போனீங்க அப்படின்னா ஸோ நீங்களால் சீக்கிரமாக இறங்க முடியும். ஸோ அப்படி சீக்கிரம் லேண்ட் ஆனீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக லூட் எடுத்து ஸோ எனிமே கில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களை சுற்றி எளிமையாக இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ண முடியவ க்ளோஸ் பண்ணியே போங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி குனிஞ்சு போகிறதா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மோடு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வந்து அவ்வளோக்காக தெரியாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நடந்து போகிற சவுண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்காக கேட்காது. இது ஒன்றும் உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ட்ரிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனிமே வந்து ஈஸியாக புஷ் பண்ணி அடிக்கிறதுக்கு ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லேண்ட் ஆகி ஸோ உங்களுக்கு தேவையான கன்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிறத வெஹிக்கிள் எடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் வந்து விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் ஏர் ட்ராப்புக்கு நீங்கள் சீக்கிரம் போய் ஸோ 11th ரூட்ஸு AWM இந்த மாதிரி ஸ்னைப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தேவைப்படுறதே பார்த்தீங்கன்னா வந்து கன்னு மெடிசன் அதுக்கப்புறம் வந்து 11th ரூட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கன்னும் மெடிசன்ஸும் கிடச்சிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா 11th ரூட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உடனே நீங்கள் இறங்கின உடனே ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிளை தான் எடுத்துகிட்டு ஸோ ஏர் ட்ராப்பில் போய் ஸோ நீங்கள் ட்ராப்புக்கிட்ட போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா AWM ஸோ 11th ரூட்ஸ் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஸோ நீங்கள் புஷ் பண்ணி அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோ ஹோல்ஸை லான்ச் பண்ணி ஸோ அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனிமி வந்து அந்த வீட்டோட மாடியில் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரோ ஹோபில் அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப ஸோ எனிமி எங்கே வரா அப்படிங்குன்னு ஸோ அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து எயின்மே அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் வந்து எந்த ஒரு த்ரோவும் லான்ச் பண்ணாமல் ஸோ நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி போனீங்க அப்படின்னா ஸோ எனிமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ எப்போ வருவீங்க அப்படின்னு ஸோ நீங்கள் என்ன தான் உசாரிச்சு நீங்கள் சுட ஆரம்பித்தாலும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களை வந்து நாக் கொண்டு போயிடுவார். ஸோ அதனால் எப்பயுமே புஷ் பண்ணும்போது ஏதோ ஒரு த்ரோவில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட கேம் ப்ளே வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எக்காரணத்துக்கு வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணி வந்து சுடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் நடக்கிற ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கோப் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா ஸோ எனி பார்த்தீங்கன்னா மூவிங்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டார்கெட்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எய்ம் பாயிண்ட் வச்சு சுடுங்க. ஸோ ஸ்கோப் வச்சு சுடாதீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பிளேயர் பண்ணுற மிஸ்டேக். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணி சுடும்போது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டார்கெட் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எனிமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கொள்ளும் ஈஸியாக அவங்கள வந்து கின் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ரேஞ்சில் ஸ்கோப் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனிமே வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல ஓடுறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஸோ எனிமே எங்கே இருக்காரோ ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணாமல் ஸோ உங்களோட ஃபயர் மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு எனிமி மேலே டார்கெட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ஸ்கோப் ஓப்பன் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து எனிமே கில் பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஓப்பன் பண்ணிட்டு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே எனிமி வந்து ஓடிடுவார். ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிவிட்டு ஸ்கோப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் சர்க்கிளில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனிமிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லாஸ்ட் ஜோனில் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் ஸ்டேஜில் இருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எனிமி எப்பயாவது ஜோனுக்கு போகிறதுக்காக ஓடுவார். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனிமி ஈஸியாக வந்து கில் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஜோனில் எப்பயுமே எனிமிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஜோனில் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரனேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படினு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் உங்கள்ட்ட வந்து கில்லி சூட் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பாறையும் இல்லை ஸோ எந்த ஒரு மரமும் இல்லை அப்படின்னா ஸோ ஸ்மோக் கிரனேட்டை போட்டு ஸோ வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ட்ரிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் ஜோனில் ஸோ உங்களுக்கு கவர் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்மோக் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனிமி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஸோ இன்னொரு பிளேஸுக்கு வரீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் பிளேஸில் வந்து நீங்கள் வந்து அந்த கிரெனேட்டை வந்து லான்ச் பண்ணுங்கள். ஸோ லான்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் எனிமி இருக்கான்னு சொல்லி ஸோ அந்த சைடு வந்து அவரோட டார்கெட்டை பார்ப்பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஈஸியாக போகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஜோனில் எப்பயுமே ஸ்மோக் கிரெனேட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும்.
அதுக்கப்புறம் எப்பயுமே ஜோனை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் சரி ஒரு மேட்ச் தோற்ற தோக்க தான் போகிறோம், ஸோ அதுக்காக வந்து ரொம்பவும் பேனிக்லாம் வேணாம். ஸோ ஜோன் எப்போ வந்தாலும் ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் உள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஜோன்லேயும் நிறைய பேனிக் ஆவாங்க. ஸோ இந்த பேனிக் பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளே வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனத்துக்குள்ளே ஸோ நான் ஒரு பெரிய ப்ளோ பிளேயர் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சொன்னால் ஈஸியாக நாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களால் எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் ஈஸியாக முடியும். இதே வந்து ஐயோ இனிமே வந்து நான் வந்து ஸோ எனிமே வந்துட்டு வந்து என்ன போட்டோம்னா ஸோ சிக்கன் டின்னர் பெருமை அப்படின்னு சொல்லி பேனிக்கில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் கன்ஃபார்மாக சிக்கன் டின்னர் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிக் வந்து சொல்லாமல் வேணாமனே இருந்தேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய நூ பிளேயருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து நாக் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ தண்ணிக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கில் ஆகிடுவீங்க. ஸோ எப்பவுமே நாக் ஆனீங்க அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல வந்து கவர் ஆகிக்கோங்க. ஸோ உங்கள் வந்து ஃப்ரெண்டு வந்து ரிவைவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து மறந்துக்கிற அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ட்டாக டெத் ஆயிருவீங்க. ஸோ மறுக்கே சால அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன இந்த 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பப்ஜியில் மொபைல் ஐட்டோட ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆசை மாதிரி பண்ணுறது தான் இருக்கும் ஃபன் கைஸ் வாட்டா.